சென்னை மற்றும் புதுச்சேரி துறைமுகங்கள் இடையேயான சரக்கு பெட்டகம் எடுத்து செல்லும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் சென்னை துறைமுகம் மற்றும் புதுச்சேரி துறைமுகத்திற்கு இடையேயான சரக்கு பெட்டகங்களை வாரத்திற்கு இரண்டு முறை எடுத்துச் செல்லும் போக்குவரத்து சேவையை சென்னை துறைமுக கழகத்தின் தலைவர் சுனில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த 2017 தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசு இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கடல் போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் சாலை மார்க்கமாக எடுத்து வரும் சரக்கு பெட்டகங்களால் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பு மற்றும் மாசுவை பெரிதளவில் குறைக்க இத்திட்டம் வழிவகுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். The agreement between Puducherry government, that is Puducherry Port and Chennai Port, was signed in 2017, and a trial was also done, and at that time it was felt that there is a need to increase the draft at Puducherry Port. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிகள் மூன்றாவது நாளாக நடைபெற்றது. கலங்காபேரி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 15 மாநிலங்களில் சுமார் 1000 பேர் போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். 11 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மினி சப் ஜூனியர், 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சப் ஜூனியர், 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஜூனியர் மற்றும் 35 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சீனியர் என 4 பிரிவுகளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. ஜூனியர் போட்டியில் தமிழ்நாடு அணி முதலிடத்தை பிடித்தது. இதில் தேர்வு செய்யப்படுவோர் மே மாதம் சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள உலக அளவிலான போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள உள்ளனா்.